ஹே ஃப்ரெண்ட்ஸ் ஹாய் ஹலோ வணக்கம் யூபிஎஸ்சி சிவில் சர்வீசஸ் பில்லிம்ஸ் எக்ஸாமுக்கான ஃபிஃப்டி டேஸுக்கு விஷன் பிளானை நம்ம பார்த்துட்டுக்கோங்க அந்த வகையில் இப்போ நம்ம பார்க்கப் போது டே தேர்ட்டி செவன் அண்ட் டே தேர்ட்டி எய்ட்டுக்கான ஷெடியூல் தான் ஸோ நம்ம இப்போ ஆல்ரெடி எல்லாத்தையும் பிட்பிட்டாக படித்தது இப்போ சப்ஜெக்ட் வைஸ் வைஸ் பண்ணிட்டுக்கோங்க அதில் இப்போ நம்ம பார்க்க போது என்வ்மெண்ட் ஆல்ரெடி பாஸ்ட் டூ டேஸாக நீங்கள் ஜியாகிரபி படிச்சிருப்பீங்க ஸோ இது கிட்டத்தட்ட அதுக்கு ரிலேட்டடான ஒரு விஷயம் அண்ட் மாதிரின்னு கூட வச்சுக்கலாம் ஓகே ஸோ இதில் வந்து பேசிக் டேர்ம்ஸ் எல்லாத்தையுமே பார்த்துக்கோங்க ஸோ என்ன ஸோ அதில் ஒவ்வொரு லெவல்ஸ்சில் எப்படி இருக்கு எனர்ஜி லெவல்ஸில் வந்து அப்ரேட் ரேங்க் தான் என்ன இன்வெட்டெட் ரேங்க்னா என்ன எதுக்கு எவ்வளோ இருக்கும் பயோமாஸ் அது இது எல்லாமே இருக்குல்ல எல்லாத்தையும் ஜஸ்ட் ஒரு க்ளான்ஸ் விட்டுக்கோங்க ஸோ படிச்சது தான் பட் வைஸ் பண்ணுற மாதிரி இருக்கும் அண்ட் அதை தாண்டி வந்துட்டு இப்போ இன்டர்நேஷ்னலாக நிறைய விஷயங்கள் நிறைய கன்வென்ஷன்ஸ் டைம் அடோப் பண்ணியிருப்போம் ஸோ நகை மான்ட்ரியல் ரெக்கார்டுங்க இருக்கும் இல்லைனா வெட்லேன்ஸ்க்கு நிறைய ட்ரீட்டி போட்டு வச்சிருப்போம் ஸோ அதெல்லாம் தனியாக ஒன் சைட் போயிட்டுருக்கும் இல்லைனா வந்துட்டு இந்த காப் டுவெண்ட்டி ஒன் காப் டுவெண்ட்டி த்ரீ அந்த மாதிரியான விஷயங்கள் இருக்கும் இல்லை அதுக்கு இந்த இந்தியானாக இனிஷியேட்டிவ் எடுத்திருக்கோம் இந்தியானாக டார்கெட் பிக்ஸ் பண்ணியிருக்கோம் அந்த டார்கெட்ஸ் நோக்கி நம்ம ஓடிட்டு இருப்போம் ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே இருக்கும் இதை தாண்டி முக்கியமாக என்னெல்லாம் இருக்கும் ஒவ்வொரு ஸ்டேட்டுக்குமே வந்துட்டு நாங்கள் நேஷனல் பார்க்ஸ் இருக்கும் அந்த நேஷனல் பார்க்ஸ் இல்லை வைல்ட் லைஃப் சாங்குவரிஸ்க்கு இம்பார்ட்டன்ஸ் இருக்கும் அங்கேனு சில ஸ்பெசிஃபிக்கான அனிமல்ஸோ ஆக ஏதாச்சும் ஒரு என்டேஞ்சர்டான ஒரு ஸ்பீஷஸ் இருக்கலாம் இல்லைனா ஒரு சும்மா ஒரு ஸ்பீஷஸ் நேமை மட்டும் கொடுத்துட்டு இந்த ஸ்பீஷஸ் என்ன ஸ்பீஷஸ் இது என்டேஞ்சர்டா கிரிட்டிக்கல் என்டேஞ்சர்டா இல்லை வல்லுனகபிளா அப்படின்னு கூட கேள்விகள் கேட்கலாம் ஸோ இதெல்லாம் வந்துட்டு பேசிக்ஸ் மாதிரி தான் பட் இதுல இருந்து எப்படினாலும் கேள்விகள் ஆகும் ஃபார் எக்ஸாம்பிள் வந்துட்டு நமக்கு வந்து பொல்யூஷன் பற்றி கேள்விகள் இருக்கலாம் இல்லைன்னா வந்துட்டு ஏதாச்சும் கேஸ் கொடுத்துட்டு ஸோ இது வந்துட்டு க்ரீன் ஹவுஸ் கேஸா இல்லையா அந்த மாதிரியான சும்மா ஒரு சிம்பிள் கேள்வியாக கூட இருக்கலாம் ஸோ வாட் எவர் இட் மைட் பி எந்த ரேஞ்சில்னாலும் இந்த என்விரான்மெண்ட்ல இருந்து நம்மளால கொஷின்ஸை பிச் பண்ண முடியும் அண்ட் இது வந்து செம்ம இம்பார்ட்டன்ட் ஸோ அதனால படிக்கும் போது ஹோலிஸ்டிக்காக லைக் என்னென்ன பாசிபிலிட்டிஸ் இருக்கோ எல்லாத்தையுமே படிச்சுக்கலாம் அண்ட் ஃபக்ஷன் முடிச்சா வருஷம் என்விரான்மெண்ட்டுக்கு கேட்கக்கூடிய கேள்விகளுடைய இம்பார்ட்டன்ஸ் அப்படிங்கிறது அதிகம்தான் ஆகிட்டு இருக்கு ஸோ அதனால செம்ம இம்பார்ட்டன்ட் அண்ட் கொஞ்சம் ஈஸியான ஒரு விஷயம்தான் ஸோ அதனால படிக்கிறது கொஞ்சம் தெளிவாக படிச்சுக்கலாம் அண்ட் இல்லை நான் இன்னும் ஒழுங்காகவே படிக்கலை அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணிங்கனாலும் அதை பற்றி ஒன்றும் பிரச்சனை இல்லை மெயினாக என்னென்ன நேஷனல் பார்க்ஸ் ஆஃப் வைல்ட் லைஃப் சேங்க்சுரிஸ் இம்பார்ட்டண்டாக உள்ளது எல்லாமே நீங்கள் படிக்க தேவையில்ல இம்பார்ட்டண்ட்டாக உள்ளது இந்தியா ஃபுல்லாக என்னென்ன விஷயங்கள் இருக்குது லாஸ்ட் ஒன் இயர்க்கில் வந்துட்டு நிறைய ஸ்பீஷிஸ் கண்டுபிடிச்சிருப்பாங்க ஸோ அது என்னென்ன ஸ்பீஷிஸ் அது எங்க எங்க கண்டுபிடிச்சாங்க ஓகே ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் மட்டுமே நீங்கள் பார்த்துக்கோங்க இதை பார்த்தாலே போதுமானது ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும் அண்ட் ஈஸியாக நம்மளால் படிக்கவும் முடியும் ஸோ வந்துட்டு நம்ம படித்ததை ரிவைஸ் பண்ணிக்கோங்க டூ டேஸ் வந்து இதுக்கு தாராளமாக போதும் இது ரிலேட்டடான கரண்ட் அஃபேர்ஸ் அண்ட் இதுக்கு ரிலேட்டடாக நம்மளுடைய அந்த இந்தியா ஏ புக்கில் என்னென்ன விஷயங்கள் இருக்கோ எல்லாத்தையுமே ஒன் கிளான்ஸ் பார்த்துங்க அவ்வளோதான் ஸோ செம்ம ஈஸியாக தானே இருக்குது நம்ம படிச்சுக்கலாம் ஓகே ஸோ வந்துட்டு நாட்கள் நெருங்கிடுச்சு இன்னும் கொஞ்சம் நாள் தான் இருக்குது அண்ட் இந்நேரத்துக்கு நம்ம நிறைய நிறைய கம்பேர் பண்ணிப்போம் இல்லை நமக்குலாம் வந்து முடியாது அப்படிங்கிறத கான்ஃபிடன்ஸ் லெவல்லாம் ட்ராப் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் அப்படிங்கிறது ஜாஸ்தி தான் பட் இது உங்களுக்கு மட்டும் இல்லை நம்ம எல்லாருக்குமே இந்த மாதிரியான பிரச்சனைகளுக்கு அதை பற்றி யோசிச்சு நம்ம டைம்லாம் வேஸ்ட் பண்ணுறதுக்கு பதிலாக இட் இஸ் ஆல்வேஸ் பெட்டர் லைக் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அதை விட்டுறலாம் அது வந்து ரொம்பவே நல்லது ஸோ அதனால வந்துட்டு பி கான்ஃபிடென்ட் ஓகே வாட் சோ எவர் இட் மைட் பி நான் வந்து என்னுடைய பெஸ்ட்டை கொடுக்கறேன் அப்படிங்கிற கான்ஃபிடென்ஸை ஹோல்ட் பண்ணுங்க ஜஸ்ட் கீப் ஆன் ப்ரொசீடிங் எவ்ரி வில் ஹேப்பன் good all the very best if at all you have any doubts please do save in the comments below and for instant updates telegram channel or a link in the description like please do join over there thank you